உங்கள் எல்லாரையும் சேர்ந்து இங்கே பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு. இத்தனை வருஷமாக நீங்கள் எல்லாரும் ஒரு சிறு குறை கூட உங்கள் பேரில் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு விசுவாசமாக எனக்கு உழைச்சிருக்கீங்க. இப்போ நான் ரொம்ப நொடிச்சு போயிட்டேன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த சூழ்நிலையில் உங்களை நான் தொடர்ந்து வேலைக்கு வச்சுக்க முடியாது. ஆகையினால நீங்கள் எல்லாரும் இப்பவே நல்ல இடமா பார்த்து வேலைக்கு சேர்ந்துருங்க. ஐயா, இத்தனை வருஷமா உங்க நிழல்லையே வாழ்ந்துட்டோம். இப்ப நீங்க இருக்கிற இந்த நிலைமையில நாங்க உங்களை விட்டு போனோம்னா நன்றி கெட்டவங்களா ஆயிடுவோம். தயவு செய்து எங்களை போக சொல்லாதீங்க ஐயா. நாங்க எங்கேயும் போக மாட்டோம் ஐயா. கண்ணம்மா, என் பேர்ல நீங்க வச்சிருக்கிற பாசமும் மரியாதையும் எனக்கு நல்லா தெரியுமா. கோவிலாக கட்டிருக்கிற இந்த வீடு இன்னும் எத்தனை நாளைக்கு எங்கிட்ட இருக்க போகுதுன்னு தெரியல. இப்பவே நீங்க எல்லாரும் வெளியே போயிட்டீங்கன்னா ஒரு நல்ல இடமா பார்த்து வேலைக்கு சேர்ந்துடலாமே. என் பேர்ல வச்சிருக்கிற மரியாதையால உங்க வாழ்க்கையை நீங்க கெடுத்துக்க வேண்டாமா. என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன். இங்க நல்லா இருக்கணும். கண்ணம்மா, அடடே கண்ணம்மாக்கா, வாங்க, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேம்மா. உன்னை நினைச்சா பெருமையா இருக்குமா. ஒரு பொண்ணா தனியா நின்னு ஜெயிச்சிட்டமா. குத்துவிளக்கு எப்படி நின்னு நிதானமா எரியற மாதிரி நீயும் நிதானமா ஜெயிச்சிட்டமா. போராடணும்னு கட்டாயம் வந்துட்டா போராடிதாங்க ஆகணும். அந்த போராட்டம் நம்பிக்கையோட இருந்தா நிச்சயமா ஜெயிக்கலாம். முத முதல்ல என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு சாப்பாடு வேண்டாமா, வேலை தான் வேணும். வேலையா? என்னக்கா, சாகர வரைக்கும் மாமா வீட்டில் இருக்கேன். நீங்க இப்ப என்னாச்சு? உங்களுக்கு எதுவுமே தெரியாதம்மா. நல்லா இருந்த குடும்பத்துல ஆணவமும் பேராசையும் சேர்ந்துருச்சுமா. அது இன்னைக்கு அந்த குடும்பத்தையே நடுத்தரவுக்கு கொண்டு வந்து நிறுத்துற நிலைமைக்கு வந்துருச்சுமா. கோகுல் தம்பி பொய்க்கை எழுத்து போட்டு ஐயாவோட பணத்தை திருடினது இல்லாம உங்க அப்பாவையும் பாடா படுத்திருச்சுமா. இப்ப ஜெயிலுக்கும் போயிருச்சு. முரளி தம்பியாவது நல்லா இருக்கும்னு பார்த்தா யாரோ அக்காவா அந்த பொம்பளை கிட்ட கடனை வாங்கிட்டு மாட்டிக்கிச்சு. அந்த பொம்பளை அமீனாவோட வந்து வீட்டு கதவுல ஜப்தி நோட்டீஸ் ஓட்டிட்டு போயிட்டா. வீடு எந்த நேரத்திலயும் ஏலத்துல வர நிலைமையில இருக்குமா. அந்த வீட்டு உப்பத்தின் வளர்ந்துட்டேன் ஐயா. படுற கொடுமையை என்னால தாங்க முடியலம்மா. கடவுளே, அந்த குடும்பத்தை சோதிக்கிற கணமாக்கா, யாரும் அக்கான்னு சொன்னியே,
யார் அது? மீசாபேட் அக்கானா. அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் தெரியுமா? பத்து வட்டிக்கு பணம் கொடுக்குற பொம்பளை, ரொம்ப மோசமானவ. அவகிட்ட பத்திரத்தை வச்சு பணம் வாங்கி சொத்தை எழுந்து நடுத்தருக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா. இன்னைக்கு முரளி தம்பி நம்ம குடும்பத்தையும் அந்த லிஸ்ட்ல கொண்டாந்து சேர்த்துருச்சுமா. ஓகோன்னு இருந்த குடும்பம் நொடிச்சு போனதை பார்க்க முடியாம வந்துட்டம்மா. அம்மா, நீங்க ஏதோ காய்கறி வியாபாரம் பண்றீங்களாமே, அங்க நிறைய பொம்பளைங்க வேலை செய்யறாங்களாமே, எனக்கும் ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. அவ்வளவுதானே, என்ன கணமாக்கா, வாங்க. அம்மா, அம்மா பாக்கர்மணி, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, நீ ஏன் டல்லா இருக்க? ஒண்ணும் இல்லப்பா, மனசே சரியில்லை. அதான் ஏமா, நான் தான் போதை மருந்து கேஸ்ல இருந்து வந்துட்டேன், அப்புறம் உனக்கு என்ன வேதனை? இல்ல, என்னோட கவலை மாமா பத்தி தான். முரளியும் கோகுலும் சேர்ந்து மாமாவை ரொம்ப பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டாங்க. இதுல இருந்து அவர் எப்படி தலைநிமிர போறாருன்னு எனக்கு கவலையா இருக்கு. நீ வேறமா, சோமு ஒன்னும் சாதாரணமானவன் நினைச்சிடாத. வெறும் 500 ரூபாயில வாழ்க்கைய ஆரம்பிச்சு கோடீஸ்வரனா ஆனவன். இந்த நஷ்டம் அவனை எதுவும் பண்ண முடியாது. குப்பமேட்டுக்கு தான் கவலை, கோபுரத்துக்கு என்ன கவலை? நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் எந்த அளவுக்கு நொடிஞ்சு போயிருக்காருன்னு கண்ணம்மாக்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. யாரோ கந்து வட்டி கொடுக்கற அக்காங்கிற பொம்பளை கிட்ட முரளி 10 லட்சம் வாங்கியிருக்காரு, கோகுல் 15 லட்சம் வாங்கியிருக்காரு. இப்ப ரெண்டும் வட்டியோட சேர்ந்து 40 லட்சம் ஆயிடுச்சான். கம்பெனிலும் ஏகப்பட்ட லாஸா. மாமா கிட்டயும் தனிப்பட்ட முறையில எதுவுமே இல்லையா? வட்டிக்கு கொடுத்த பொம்பளை வீட்டை ஜப்தி பண்ண நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டா. என்னமா சொல்ற? ஆமாப்பா, எல்லாரும் வீடு கைய விட்டு போய்டும் சொல்றாங்க. மாமா கையில மிச்சம் மீதி இருந்த பணம் கூட வர்க்கர்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துட்டு செட்டில் பண்ணி அனுப்பிச்சிட்டாராம். அவர் போட்டிருந்த செயினியும் மோதிரத்தையும் கூட கொடுத்துட்டாராம். சோமுக்கு இந்த நிலைமை, அவன் பெத்த பசங்களே அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாங்களேமா. எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. இதுக்கு மேல யாரையும் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. மாமா குடும்பத்தை எப்படி காப்பாத்தணும்னு நாம யோசிக்கணும். நிச்சயமா உதவி பண்ணிதான் ஆகணும். என்ன பண்ணலாம் நீ தான் சொல்ல. வட்டிக்கு கொடுத்த பொம்பளைய பத்தி பேசுவோம்ப்பா, 2-3 மாசம் தவணை கேப்போம். இல்லம்மா, கந்து வட்டிக்கு கொடுக்கறவங்க அவ்வளவு ஈஸியா ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம வீட்டை வித்து கொடுக்கலனா நம்ம வீடு அந்த அமௌண்ட்டுக்கு போகாது. வேணா ஒண்ணு செய்யலாம், வீட்டு பத்திரத்தை வச்சு வட்டியை மட்டும் கட்டலாம். சரிப்பா, பொறுப்படுங்க, அவங்கள பார்த்து பேசலாம். இருமா, பத்திரத்தை எடுத்துட்டு வந்துடுறா. டேய் வெத்தல கா, எங்கடா அவ? உள்ள இருக்கா. இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா? அது வந்து வெத்தலைய கேக்குறேன்ல, சமைச்சுக்கிட்டு இருக்கா. இருக்கா என்ன வக்கீல், காலையிலேயே வந்துட்டேன். உங்களை பார்க்க வடப்பள்ள இருந்து ஒரு ஐயாவும் பொண்ணு வந்திருக்காங்க, வாசல்ல நிக்க வச்சிருக்கேன், உள்ள கூப்பிடவா? வடப்பள்ளில இருந்து என்ன பாக்கிறதுக்கு யார் வரப்போறாங்க? பிளஷர் வண்டியில வந்திருக்காங்களா? ஆட்டோல வந்து இறங்கினாங்க. யாரா இருந்தா என்ன, உள்ள வர சொல்லு. சரிக்கா. இந்த சிட்டியில அக்காவை பத்தி தெரியாத ஆளே கிடையாது. நீங்க தான் என்னமோ புதுசா கேக்குறீங்க. இவங்க தான் அக்கா. வணக்கங்க. வணக்கம். என் பேர் ராஜாக்கிளி, இவ என் பொண்ணு கண்மணி. முதல்ல உட்காருங்க, நிதானமா பேசுவோம். டேய் சாத்தப்பா. அக்கா கூப்பிட்டீங்களா? அக்கா ஆமாடா, நம்ம வீட்டு சமையல்காரன். என்னடா பலகாரம் பண்ணிருக்கேன்? தேங்குழல் வாசனை கமகமன்னு வருதே, தெரியலையாக்கா? ஏண்டா நான் என்ன மோப்பனாயா? போட, விருந்தாளி இங்க வந்திருக்காங்களே, பலகாரம் கொண்டா. சரிங்க. பலகாரம்லாம் ஒன்றும் வேணாங்க, நீங்க அன்பா பேசுறீங்களே அதுவே போதும். வேண்டாம்லாம் சொல்லாதீங்க, அப்புறம் அக்கா மனசு கஷ்டப்படும். அப்பா, இவ்வளவு நல்ல மனசு உள்ளவங்க நிச்சயமா உதவி செய்வாங்கப்பா. உங்க பொண்ணு என்ன சொல்றாங்க? உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க வந்திருக்கோம். உதவியா? பணத்தை தவிர வேற எந்த உதவி வேணாலும் கேளுங்க, கண்டிப்பா நான் செய்யறேன். தெரியாத பார்ட்டிக்கு அக்கா பணம் கொடுக்க மாட்டாங்க, நானும் புரோ நோட்ட வெளிய எடுக்க மாட்டேன். அது இல்லம்மா, நான் பிசினஸ்மேன் சோமசேகரோட மருமக. என் மச்சின முரளி உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காரு,
கோகுல் தம்பியும். ஓஹோ, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா நீங்க? இப்பதான் எனக்கு புரியுது நீங்க எதை பத்தி பேச வந்திருக்கீங்கன்னு. அன்னைக்கே நான் கரெக்டா சொல்லிட்டேனே இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இங்க வராதிங்கன்னு. நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நான் இருக்கிறது சொந்த வீடு தான், என் வீட்டு பத்திரத்தை தரேன். உங்க கடுமையான நடவடிக்கையை கொஞ்சம் தள்ளி வைங்க, வட்டியை கட்டிடுறோம். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அசலையும் கட்டிடுவோம். யோ வக்கீல், அதை வாங்கி பாரியா. அக்கா, இது ஆவறதுக்கு இல்ல, கூட்டி கடிச்சு பார்த்தா 1.5 மாசம் வட்டி கூட தேராது. அப்படி சொல்லாதீங்க சார், எங்க வீட்டோட மதிப்பு 8 லட்சத்துக்கு மேல போகும். இத பாருமா, மூத்தவன் 10 லட்சம் வாங்கியிருக்கான், இளையவன் 15 லட்சம் வாங்கியிருக்கான். கணக்கு படி பார்த்தா இது வட்டிக்கு கூட சரிப்பட்டு வராது. மூத்தவன் இந்த பக்கம் ஆளையே காணோம், இளையவன் ஜெயில இருக்கானாமே. ஏதோ போத கேஸ்ல மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்கான்னு வக்கீல் என்கிட்ட சொன்னாரு. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே பிடிமானம் அந்த வீடுதான். அதையும் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, என் தொழில் படுத்துரும். தயவு செய்து என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்க. அக்கா, தேங்குழல். என்ன அதுக்குள்ள எழுந்துட்டீங்க? நம்ம வீட்டு பலகாரத்தை சாப்பிடுங்க. இல்லங்க, இப்ப இருக்கிற மனநிலையில பச்சத்தண்ணி கூட இறங்காதுங்க. நல்ல மானசத்தனுக்கு வாங்கின கடனை திருப்பி கொடுக்குற வரலும் பச்சை தண்ணி கூட குடிக்க பிடிக்காது. போயிட்டு வாங்க. வரங்க. வெத்தலைய குடுறா, வெத்தலைய குடுறானா? போ, எடுத்துட்டு உள்ள போ. போயிட்டாங்களா ஆளுங்க? சரிங்க. என்ன வக்கீல், என்ன இவங்க இப்படி இருக்காங்க? என்னை யாரும் தப்பா நினைக்க கூடாது. பணத்தை கொடுக்கும் போதே பட்டுன்னு சொன்னேன். உங்க வீட்டு பசங்க யாரும் கேட்கல. வார்த்தை தவறி போனா வாழ்க்கை தவறி போகும்னு பாவம் அவங்களுக்கு தெரியல. பாசத்தை பெருசா மதிச்சிங்கன்னா பணம் போயிடும், பணத்தை பெருசா மதிச்சிங்கன்னா இந்த பரிதாப நிலைக்கு வந்திருக்க வேண்டாம். இந்த சென்டிமெண்ட் எல்லாம் எனக்கு பிடிக்காது. பங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா இதை வச்சுக்கிட்டு பெருசா பணம் பண்ண முடியாது. அதனால இந்த பங்களாவை இடிச்சு தரமட்டமாக்கி அடுக்குமாடி கட்ட போறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு கட்டின துணியோட வெளியே போயிட்டீங்கன்னா நான் என் வேலையை அடிச்சிருவேன்.
ஒரு பொருளையும் விடாம அத்தனையும் வண்டியில ஏத்துங்க. சரிங்கா போங்கடா. மாமா, உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக பெத்த புள்ளையே காட்டி கொடுத்துட்டீங்க. இப்போ என்னையும் பலிக்கடா ஆக்கிட்டீங்க. உங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு எனக்கு நல்ல பெருமையை தேடி கொடுத்துட்டீங்க. எங்க கல்யாணம் யாருக்குமே தெரியாம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்தப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ ஊருக்கு முன்னாடியே நான் அவமானப்படுத்திட்டீங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே என் புருஷனை கூட்டிட்டு தண்ணி கொடுத்தன போயிருப்பேன். அன்னைக்கு அப்படி போயிருந்தா இன்னைக்கு என் புருஷன் ஜெயிலுக்கு போயிருக்கவும் மாட்டாரு. நானும் என் குழந்தையும் இப்படி நடுத்தருள் அனாதையா நின்று இருக்க மாட்டோம். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நான் போறேன். ஏங்க, நான் மாளிகையிலே பிறந்து மகாராணி மாதிரி வாழ்ந்தவன். என்னால இப்படி ரோட்ல எல்லாம் நிக்க முடியாது. எங்க அப்பா வீடு சும்மா தானே இருக்கு. அங்க போயிடலாம் வாங்க. அங்க என்ன பார்வை? நான் உங்களை மட்டும் தான் கூப்பிட்டேன். வரீங்களா இல்லையா? வரமேனா, நான் மட்டும் ரோட்ல இருந்து என்ன பண்ண போறேன்? ஒண்ணு வேணா பண்ணலாம். அத்தைய வேணா நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாம். குழந்தைய பாத்துக்கிட்டு கூட மட வேலை செய்யறதுக்கு உதவியா இருப்பாங்க. அவர் போட்டு கண்மணி வீட்டுக்கு. ஏன்னா அவதான் என் மருமகனை என்னவோ தூக்கி தலையில வச்சுட்டு ஆனாரு. வீடு ஜப்தி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோம். ஒரு எட்டு வந்து பார்த்தாள அவ. நாங்க போறோம். சொல்லுங்க, எங்க கூட வந்து பணக்கார வாழ்க்கை வாழ போறீங்களா இல்ல மறுபடியும் ஆப்ப கடை வச்சு கஷ்டப்பட போறீங்களா? சீக்கிரம் முடிவு பண்ணி சொல்லுங்க, நாங்க வெயிட் பண்றோம். வாங்க. சாவித்ரி, கோவில் தான் நம்மளை விட்டு போயிருச்சு. தெய்வம் இங்க தான் இருக்கு. வா, நம்ம கண்மணி வீட்டுக்கே போயிடலாம். நான் எப்படி அங்க வர முடியும்? நான் அவளை என் மருமகளா ஏத்துக்காம இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். இப்ப நான் எப்படிங்க அவ முன்னாடி போய் அவகிட்ட தலை குனிஞ்சு நிப்பேன்? இல்லம்மா, அவ உன்ன மாமியாரா நினைச்சு பார்க்க மாட்டா. பெத்த தாயாத்தம்மா நினைப்பா. போலாம் வா. Thank you.